அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சூரப்பாவின் காலத்தில் முறைகேடு நடந்தது உண்மை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவலை தெரிவித்து உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா பதவி காலத்தில் சில முறைகேடுகள் நடந்துள்ளதாக விசாரணை ஆணையம் கண்டுபிடித்து தெரிவித்து உள்ளது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் குழு ஒன்றை நியமித்தது முன்னாள் அதிமுக அரசு. அதன் அடிப்படையில் தற்பொழுது வரையிலும் நடைபெற்ற ஆய்வின் முடிவுகள் வெளியாகி உள்ளன. விசாரணைக்கு இந்த வழக்கு வரும்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஆர். சண்முக சுந்தரம், நீதிபதி கலையரசன் தலைமையிலான ஆணையம் விசாரணையை முடித்து அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து உள்ளார். ஏற்கனவே மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து சூரப்பா செயல்பட்டு வந்ததன் விளைவாக அவர் மீது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புகார்கள் எழுந்த சூழலில் சூரப்பாவின் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக இது எடுக்கப்பட்டது என்று உலகநாயகன் கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டு இருந்தார். இந்த சூழலில் சூரப்பா செய்தது தவறு என்று உறுதியாகி உள்ள சூழலில் கமல்ஹாசன் என்ன சொல்வார் என்று பலரும் கேலியாக பேசி வருகின்றனர். நீங்கள் இந்த விவகாரத்தில் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.